அல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு பாரம் பாவம் பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் பாரம் பாவம் பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் பின்னானதை மறந்து முன்னோக்கியே ஓடு கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலும் உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு பாரம் பாவம் பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் பாரம் பாவம் பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யினும் நிச்சயத்துடன் ஓடி பரிசை பெறுவார் காடு மேடு கண்டு அஞ்சி களைத்து நில்லாதே கூடுதல் பல நளிப்பார் குதித்தே ஓடுவார் பாரம் பாவம் பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் பாரம் பாவம் பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு அக்கம் பக்கம் பார்த்துட்டாலோ அடைவாய் தோல்வியே கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாடுகளிலும் பக்தியோடு இருந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்க இருக்கின்ற வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னமும் மாறாத கிருபையும் கூட இருந்து வழிநடத்தப்பட நீர் உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாடுகள் என்று ஒன்று வந்துவிட்டால் நாம் வேதனைப்படுகிறோம். பாடுகளிலே கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அநேகருக்கு குறைந்து போயிருக்கிறது. பாடுகள் என்று ஒன்று வரும்பொழுது நாம் அப்படியே சோர்ந்து போய்விடுகிறோம். பாடுகள் என்று ஒன்று வரும்பொழுது என்ன செய்வது என்று செய்வதறியாது திகைத்து நிற்கிறோம். பாடுகள் என்று ஒன்று வரும்பொழுது தான் இடைத்தரகர்களை தேடி ஓடுகிறோம். இடைத்தரகர்கள் என்று நான் சொல்வது, நமக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, காணிக்கை கூட கொடுத்துடலாமே அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓட ஒரு வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இன்னைக்கு பாடுகளிலும் பக்தியோடு இருந்த சிலரை குறித்த ஒரு செய்தியை நான் வேதவசனத்தின் வாயிலாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, பாடுகளிலே கர்த்தரை அழைத்தவர்கள். பாடுகள் வரும் பொழுது யாரையோ கூப்பிடுவோம், எவரையோ கூப்பிடுவோம், யாருக்கெல்லாமோ தொலைபேசியில் நாம் தொடர்பு கொள்வோம். அந்த ஊழியர்கள்ட்ட போனா விடுதலை வந்து விடாதா, இந்த ஊழியர்கள்ட்ட போனா விடுதலை வந்து விடாதா என்று ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, பாடுகளில் ஆண்டவரை அழைத்தார்கள் இவர்கள். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே ஏசாயா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி இந்த எசேக்கியா ராஜாவின் இடத்திலே வந்து, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர்,
மரித்து போவீர் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, தனக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே, சில நேரங்களிலே மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் மரித்து போய் விடுவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் மரித்து போய் விடுவான் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக சென்னையிலிருந்து ஒருவர் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். புருஷோத்தமன் என்பது அவருடைய பெயர். அவர் என்னுடைய தொலைக்காட்சி செய்தியை பார்த்து ஒரு மார்ச் மாதத்தில் எனக்கு தொடர்பு கொண்டார். ஐயா, நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும், மருத்துவர்கள் எல்லாரும் எனக்கு தேதியை குறித்ததை போல குறித்து விட்டார்கள், இன்னும் எத்தனை நாட்கள் நான் உயிரோடு இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது, இந்த சொந்தக்காரங்களெல்லாம் நான் மரிப்பதற்கு முன்பதாக என்னை பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்னன்னா, ஆகஸ்ட் வரைக்காவது நான் உயிரோடு இருக்கணும், ஆகஸ்டுக்கு பிறகு நான் மரிச்சா பரவாயில்ல அப்படின்னு அவர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் அவருக்கு சில ஆலோசனைகளை சொல்லி நாங்களும் ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுடைய ஜெபத்தை விட நீங்கள் இயேசுவே என்று கதறி பாருங்கள், நிச்சயமாக மனிதர்கள் நினைக்கிற பலகாரம் நம்முடைய ஆயுசு டகபோகான்னு போகிறதில்லை, கர்த்தர் ஏற்ற நாளிலே ஏற்ற காரியங்களை செய்வார், ஆயுசு என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று நாம் இணைந்து ஜெபிப்போம் என்று சொல்லி நான் அவரை தேற்றினேன். என்ன ஆச்சரியம், அவர் கூடுதலாக 3 ஆண்டுகள் உயிரோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் கொடுத்தார், பெற்றுக்கொண்டார். இது ஏன் சொல்லுகிறேன், இன்னைக்கு சில நேரங்களில் இப்படி ஒரு சூழல்கள் நமக்குள்ளே வரும்பொழுது மனம் பேதலித்து விடுகிறது, மருத்துவர்கிட்ட போய் நாம் சொல்லி விடுகிறோம், எவ்வளவு சனம் வரவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீங்க காப்பாற்றணும், அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மீட்டர் அப்படியே ஆஸ்பத்திரியில் ஓடிக்கிட்டே இருக்கும். என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட பாடுகள் வந்த ஒரு மனிதன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்த்தால், வேதவசனம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே கர்த்தரை நோக்கி, 3வது வசனத்திலே ஜபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாடுகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்தார். இன்னைக்கு நமக்கு பாடுகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்கிறோமா? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குறுதி. ஆபத்துகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, ஒரு வித்தியாசமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் அழைக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய முயற்சிகளை எல்லாம் பிரகடனப்படுத்தி விட்டு அல்லது அதற்கு தேவையான முயற்சிகளை செய்துவிட்டு தோல்வி என்று ஒன்று வந்த உடனே தான், ஆண்டவரே எனக்கு உமை விட்டா வேற வழி இல்லை ஆண்டவரே அப்படின்னு நம்ம வந்து கெஞ்ச ஆரம்பித்து விடுகிறோம். பாடுகள் என்று ஒன்று வரும் பொழுதே வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரை அழைத்தான். என கண்பானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதியினுடைய தாக்கம் அகோரமாயிருக்கும் பொழுதுதான் நீ மரித்து போவீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் என்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறான். தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய சரீரத்திலே வந்திருக்கிற வியாதியினுடைய தாக்கம் மரிப்பதற்குரிய அடையாளமாய் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. இப்படிப்பட்ட நெருக்கமான நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி அவர் அழைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 6வது வசனத்திலே ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததாக வசனம் சொல்லுகிறது. அப்ப இதனுடைய முக்கியமான காரியம் என்ன, தன்னுடைய வியாதியினுடைய தாக்கம் தனக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட முடிவை கொண்டு வந்து விடும் என்று தெரிந்திருந்தும் அந்த பாடுகளிலே ஆண்டவரை அழைத்த மாத்திரத்திலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்தார். நெருக்கமான நிலைகளிலே நீங்கள் ஆண்டவரை அழைக்கிறீர்களா? பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை அழைக்கிறீர்களா? உங்களுடைய யோசனைகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி விட்டு தோல்விகள் வந்த பிற்பாடு அல்ல, முதன்மையான நேரங்களிலேயே நீங்கள் இவைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இன்னும் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது, ஆசாவுக்கு வியாதி இல்லை, பிரச்சனை வந்தது. சில எதிரிகள் அவருக்கு எதிராக
யுத்தம் பண்ணுவதற்கு கூடி நின்றார்கள். எதிராக வந்தவர்கள் குறைந்தவர்கள் அல்ல, மெஜாரிட்டி பீப்புள், லட்சக்கணக்கான மக்கள் எதிராக வந்தார்கள். இந்த செய்திகளை கேட்கும் பொழுது இவன் தன்னுடைய படைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்தார், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் முதல்ல எங்களுடைய எல்லா காரியத்தையும் நாங்கள் செஞ்சிருந்தோம், நீர் எங்க கூட நில்லோம் அப்படிங்கிறது அல்ல. படைக்கு போறதற்கு முன்பதாக அல்லது யுத்தத்திற்கு போறதற்கு முன்பதாகவே நீர் எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே, கர்த்தரை அவன் கூப்பிட்டதாக வசனம் நமக்கு சொல்கிறது. பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் யாரை நோக்கி ஓடுகிறீர்கள்? பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய முழங்கால்களை முடக்குகிற பழக்கம் இருக்கிறதா? பிரச்சனைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி மட்டுமே கதறி பாருங்கள், கர்த்தரை நோக்கி மட்டுமே அழைத்து பாருங்கள். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஒரு நாள் ஒரு குடும்பத்தார் என்னை ஜெபிப்பதற்காக அழைத்தார்கள். நான் பெரும்பாலும் அப்படி போக விரும்புகிறவன் அல்ல, ஏன்னா நான் ஒரு இடைத்தரகன் அல்ல. ஆனாலும் வேற அன்பு தொல்லை தாங்காமல் அந்த குடும்பத்திற்கு நான் ஜெபிப்பதற்காக சென்றேன். அங்கே போனால் அங்கே என்ன பிரச்சனை என்று சொல்லி நான் கேட்டேன். அப்பொழுதுதான் அந்த ஒரு பையனுடைய தகப்பனார் சொன்னார், என்னுடைய மகன் நன்கு கொத்தனார் வேலை பார்க்கிறவன், ரொம்ப நேர்த்தியாக பூசுகிறவன், அவனுடைய செங்கல் கட்டு எல்லாமே ரொம்ப நேர்த்தியா இருக்கும், நல்ல வேலை செய்தான். இப்பொழுது கொஞ்ச நாளா, ஒரு 15 நாள் வேலைக்கே போக மாட்டேங்கான். காய்ச்சல் கிடையாது, தலைவலி கிடையாது, வயிற்றுவலி கிடையாது, வேற எந்த சரீர வேதனையும் கிடையாது. காலையில எழும்பி வேலைக்கு போ, முந்தின நாள் நைட்டில் கேட்டால் வேலைக்கு போவேன்னு சொல்லுவான். ஆனால் காலையில பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்கு போக மாட்டான், அப்படியே பித்து பிடித்தவனை போல இருந்து விடுகிறான். அப்போ நான் கேட்டேன், இதுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை. அப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். போன வாரம் ஒரு ஜெப வீட்டுக்கு போனோம், அங்கேயும் கேட்கல. இந்த வாரமும் ஒரு ஜெப வீட்டுக்கு போனோம், இங்கேயும் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், ஜெப வீடுகளிலே உங்களுக்கு யாராவது செய்வனை வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம் பிரதர், ஆமாம் அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். உடனே நான் அவர்களை பார்த்து சொன்னேன், இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம், நிச்சயமாகவே உங்களுடைய மகன் பரிபூர்ணமான குணமடைவதற்குரிய சூழல்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியம், எங்களுடைய ஜெபம் என்பது ஒரு காய்ச்சல் வந்த உடனே நம்ம சாப்பிடக்கூடிய டெம்பரரி ரிலீஃபுக்காக பயன்படுத்துகிற ஒரு பேராசெட்டமல் மாதிரி தான். இது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வே கிடையாது. உங்களுடைய வியாதிக்காக நீங்க என்னைக்காவது ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். நோ பிரதர். உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்காவது நீங்க போறீங்களா? இல்லை. நான் போனது ஒரு சனிக்கிழமை. நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு ராத்திரியே நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு நீங்க ஆலயம் போங்க, திங்கக்கிழமை உங்க பையன் வேலைக்கு போயிடுவான். அவனுடைய பெரிய கிருபை என்ன ஆச்சரியம், திங்கக்கிழமை முதல் அவன் வேலைக்கு போக ஆரம்பித்தான், இன்று முதல் போய் கொண்டிருக்கிறான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் ஆண்டவருடைய பிரச்சனைகளும் பாடுகளும் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது. வேதத்திலும் சில உதாரணங்களை பார்த்தோம், என்னுடைய அனுபவத்திலும் சில உதாரணங்களை நான் கூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இரண்டாவதாக, பாடுகளில் கர்த்தரை நினைத்தவர்கள். பாடுகள் வரும் பொழுது அநேக நேரங்களிலே ஆண்டவரை நாம் மறந்து போய்விடுகிறோம். எனக்கு தெரிந்த அநேகர் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி பேசுகிறார்கள்? ஆண்டவரை நான் ஆராதித்து என்ன பிரயோஜனம், இந்த ஆண்டவரையே நான் சேவித்து என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு ஒழுங்கா போய் என்ன பிரயோஜனம், காணிக்கைய ஒழுங்கா கொடுத்து என்ன பிரயோஜனம். பாடுகளினுடைய உச்ச கட்டம் அவங்களுக்குள்ள வரும் பொழுதெல்லாம் இப்படி பிதட்டுகிறவர்களும் எண்ணுகிறவர்களும் பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரை நினைக்கக்கூடிய எண்ணமே அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, பாடுகளில் கர்த்தரை நினைத்தவர்கள். என கண்பானவர்களே, யோபுவினுடைய சரித்திரம் அந்த புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனத்தை, 3வது வசனத்தை எல்லாம் நாம் வாசித்து பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்து ஒரு செய்தி 1வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். வெறுமனே பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று அல்ல. சிலர் வந்து எதுக்கு நமக்கு பிரச்சனை, நாய் அடிப்பான அதை ஏன் சமப்பான அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்குகள் உண்டு. ஆனா இவர் பொல்லாப்புக்கு விலகுவதற்கு காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பு ஒரு முக்கியமான காரியத்திலிருந்து தன்னை விலக்கினார். அதற்கு காரணம் தேவனுக்கு பயந்த பயம். உலகம் என்னை அசிங்கமாக எண்ணினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த பயம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அத்தரங்கமான வாழ்க்கையிலும்
பரிசுத்த சிந்தையோடு காணப்படக்கூடிய ஒரு நிலை அவருக்கு இருந்ததாக வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். என கண்பானவர்களே, இந்த யோபு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யோக்கியனாய் வாழ்ந்தான். கிராமத்து பாசையிலே சொல்ல வேண்டும் என்றால், அவன் ஒரு யோக்கியன், நல்லவன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், தவறான காரியங்களிலே துணிகரமாக ஈடுபடாதவன், பொல்லாப்புக்கு அஞ்சுகிறவன். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வருமானம் வருவதற்காக யாரையும் கொக்கி போடக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வந்து விடுகிறது, யாரையும் ஏமாற்றவே கூடிய ஒரு மனநிலை நமக்கு வந்து விடுகிறது. நம்முடைய ஆண்டவர் இதையெல்லாம் கவனிக்கிறார். யோசேப்பை மன்னிக்கணும், யோபை குறித்து அவர் சொல்லுகிறார், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். இந்த உலக பிரகாரமாய் அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள், நல்ல வகையான செல்வங்கள் இருந்தது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, 500 கழுத, இப்படி ஏராளமான கால்நடைகள் இருந்தது. அதை பராமரிப்பதற்குரிய பணிவிடைக்காரர்களும் அவருக்கு இருந்தார்கள். சுருக்கமாக ஒரு வசனம் அவங்க போட்டிருக்கிறது பாருங்க, 3வது வசனத்தினுடைய கடைசி வரியிலே, அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இப்படிப்பட்ட இந்த யோபுவுக்கு வியாதி வந்தது, பிரச்சனை வந்தது, உபத்திரவம் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. சில சொல்லுவார்கள், சில நஷ்டம் வந்தவுடனே யாரோ உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இதுதான் நமக்கு சொல்லுவாங்க. யாரோ உங்களுக்கு பொறாம கண்ணு பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியத்திற்கு மட்டுமே நான் இந்த சம்பவத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். யோபு பாடுகளில் கர்த்தரை நினைத்தவராய் இருந்தார். அதனால 1:22 என்ன சொல்லுகிறது பாருங்கள், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீங்க அந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 வகையான பிரச்சனை வருது. 1, ஆக அழகாக வசனம் சொல்லுகிறது, அவருடைய கழுதைகள் எல்லாம் சபேர் என்று சொல்லக்கூடிய மனிதர்களின் மூலமாய் அழிக்கப்படக்கூடிய நிர்பந்தமான நிலை, சாய்த்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 16வது வசனத்திலே வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகள் வேலைக்காரங்க, சரி சபேர் என்று சொல்லக்கூடியவர்களாகாது மனிதர்கள். 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கல்தேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மனிதர்களுடைய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் 14வது வசனத்திலும் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை பாருங்கள். 19வது வசனத்தில் பெரும் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பயங்கரமான அக்னியினால் அழிவு வந்தது, இன்னொரு பக்கம் பெரும் காற்று. இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள். அப்போ சில சொல்லுவார்கள், வாம் தலை மேல இடி விழ அப்படின்னு சில சாபிப்பார்கள். நாம் பத்திரிகையில பார்ப்போம், எத்தனையோ பேர் ஆடு மேய்க்கிற இடத்துல இடி விழுந்து மறித்து போனார்கள், ஆடு மேய்க்கிற இடத்துல இடி விழுந்து அங்கே கருகி போனார்கள். இதெல்லாம் பார்த்து இது அவனுக்கு ஒரு தெய்வ தண்டனை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை. ஆண்டவரே, இப்படியெல்லாம் பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் என்ன ஆண்டவரே நான் பண்ணேன் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பவர் தான் இந்த யோபு. அதை செய்தாரா? வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள், தேவன் கையிலே நன்மையை பெற்றலாம், தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, அழிவுகள் வரும்பொழுதும் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய சரீரத்தில் வியாதிகள் வந்தபொழுதும் பாவம் செய்யவில்லை. அவன் கர்த்தரை நினைத்தான், கர்த்தரை நினைத்தான். அவரை குறித்து வேதவசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு அவர் தான் ஐயா, எனக்கு சுகம் கிடைச்சாலும் சரி, வருமானம் வந்தாலும் சரி, மீட்பு வந்தாலும் சரி, அவர் என்னைய கொன்னே போட்டாலும் அவர் தான். இந்த பிடிமானங்கள் பாடுகளிலும் கர்த்தரை நினைத்தவராக அவர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்பொழுது நம்முடைய நினைவுகள் எப்படி மாறிவிடுகிறது? யாரை பிடித்தால் காரியம் நடக்கும்? எனக்கு தெரிந்த அநேகர் அவசரத்திற்கு கடன் வாங்குவார்கள், அந்த கடனை கொடுக்க முடியாமல் தடுமாடிக்கொண்டு அதை
முதல்ல ரெண்டு வட்டி, இப்போ மூணு விசா வட்டி, இப்போ நாலு விசா வட்டி, இப்போ மீட்டர் வட்டி, அப்படி இப்படின்னு போயிட்டு சுய அறிவின் மூலமாக காரியங்களை செய்ய முற்படும் பொழுதெல்லாம் அதில் ஏமாந்து போய்விடுகிறார்கள். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு மிக அழகாக சொல்லுகிறார், பாருங்கள், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இப்பொழுது ஒருவேளை சோதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறேன், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நான் பொன்னாக விளங்குவேன். அவன் பாடுகளிலும் அவர் கர்த்தரை நினைத்தவராக காணப்பட்டார். அதனால தான் 42வது அதிகாரம் 10, 11, 12 நாம் வாசிக்கும் பொழுது இந்த யோபியினுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை முறுமுறுத்த, தனக்கு எதிராக பேசின, தன்னை தவறாக எண்ணிக்கொண்ட நண்பர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு சூழலை அவருக்கு உருவாக்கினார். என கண்பானவர்களே, பாடுகளிலும் கர்த்தரை நினைத்தான். முதல் காரியம் சொன்னேன், பாடுகளில் கர்த்தரை அழைத்தார்கள். இரண்டாவது, பாடுகளில் கர்த்தரை நினைத்தார்கள். மூன்றாவதாக, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதிலே ஒரு அருமையான சம்பவம் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். 16வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் 22லேருந்தே அதை நீங்கள் வாசிக்கலாம். நான் 25 வாசிக்கிறேன். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். 3வது குறிப்பு, பாடுகளில் கர்த்தரை துதித்தார்கள். துதித்தவர்கள் இவர்கள், பிரச்சனைகளிலே ஆண்டவரை துதித்தவர்கள். நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாடுகளிலே நான் ஆண்டவரை என்னால் மகிழ்ச்சியோடு துதிக்க முடிகிறதா, ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும். இவர்கள் எங்கே இருந்து துதித்தார்கள்? இல்லாத குற்றச்சாட்டை சுமத்தி சிறைக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அவருடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற நிர்பந்தமான நிலையிலே இவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவரே, உமை பற்றி தானப்பா நாங்கள் சொன்னோம், உமக்காக தானே ஆண்டவரே ஊழியம் செஞ்சோம், உமச்சு நீர் சொன்ன உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ எங்களை பிடிச்சி செயலில் போட்டாங்களே, நாங்கள் என்ன செய்யறது? அங்கே கொண்டு அழுதுகிட்டு கிடக்கல, வேதனைப்பட்டுட்டு கிடக்கல, வருத்தப்பட்டுட்டு கிடக்கல, இப்படி ஆயிப்போச்சுது அப்படின்னு சொல்லி அவர்கள் புழு புழுக்கலை, என்ன ஆண்டவரே என்று அவர்கள் முறுமுறுக்கல, மாறாக தேவனை துதித்து பாடினார்கள். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என கண்பானவர்களே, பாடுகளிலும் ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்தார், சிறைப்பட்டிருக்கக்கூடிய சிறைகள் கூட அந்த கதவுகள் தானாக நமக்காக திறக்கப்பட்டு ஏற்ற நாளிலே, ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வரக்கூடியவராயிருக்கிறார். எத்தனை ஒரு மகிமையான ஒரு காரியம். பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள் உண்டு, விபத்துக்கள் வந்திருக்கிறது. பல தடவைகளெல்லாம் ஆப்ரேஷன் என்று சொல்லி மருத்துவமனையிலேயே நாங்கள் கிடந்திருக்கிறோம். நாங்கள் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக கிடக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களிலே அங்கே உள்ள நர்சஸ் மருத்துவர்கள் வந்து பார்த்தால் யார் இங்கே பேஷண்ட் அப்படின்னு அடையாளம் பார்க்க, கையில் மாட்டியிருக்கிற அந்த குளுக்கோஸுக்காக போட்டுக்கிறத வச்சு தான் அடையாளம் பார்ப்பாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் சந்திக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நாட்களெல்லாம் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, எங்களை காண்பதற்காக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நாங்களே அவர்களை தேற்றக்கூடிய அவர்களே, எங்கே எதுக்குங்கிற கேள்விகளே இல்லாமல் ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். என கண்பானவர்களை, பாடுகளிலும் ஆண்டவரை துதியுங்கள். இதுதான், இதைத்தான் தன்னுடைய அனுபவ ரீதியாக சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார். 34வது சங்கீதம் முதல் வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த அனுபவம் வந்துச்சுன்னா பாடுகளிலே நீங்கள் முறுமுறுக்க மாட்டீர்கள், பாடுகளிலே நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். ஏன் பாடு, எதற்கு பாடு என்கிற கேள்விகளே நமக்கு வராமல் ஆண்டவரில் உறுதியாக இருக்கக்கூடிய பலனையும் கிருபைகளையும் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றக்கூடிய ஒருவராக இருக்கிறார். என கண்பானவர்களை, பாடுகளில் துதிக்கின்ற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா?
எப்படி பெறவே நான் துதிக்க முடியும். இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வியாதிக்கு மேல வியாதி. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு அது சரியாய்ப்படலாம், ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கமான நிலைகளிலும் ஆண்டவரை துதித்திருக்கிறார்களே. உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தானே ஆண்டவரை துதிக்க முடியும். நெருக்கங்கள் அவர்களுக்கு நெருக்கங்களாகவே தெரியாதபடி ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே. எத்தனை மேன்மையான ஒரு காரியம் அது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் பாடுகளிலே கண்டு நாங்கள் முறுமுறுக்காமல் பாடுகளிலும் உம்மை துதிக்கின்ற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த பவுலும் சீலாவும் அங்கே போய் துதித்ததனால் அங்கே சிறைப்பட்ட கடந்த அநேகரை ஆண்டவர் விடுதலையாக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 26வது வசனத்திலே, சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. கட்டப்பட்ட நிலையிலே அந்த சிறையிலே கைதிகளாக இருந்தவர்களுடைய எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. நீங்கள் பாண்டுகளில் துதிக்கின்றவர்களாயிருந்தால் உங்கள் மூலம் கட்டப்பட்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பாண்டுகளிலே கர்த்தரை அழைத்தார்கள், பாண்டுகளிலே கர்த்தரை நினைத்தார்கள், பாண்டுகளிலே கர்த்தரை துதித்தார்கள். கண்களை மூடுவோமா? எங்க வாழ்க்கையில இந்த அனுபவத்தை எங்களுக்கு தார ஆண்டவரே. பாடே வரக்கூடாது என்று அல்ல, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரம் உண்டு. எங்க வாழ்க்கையில் நாங்கள் அதை செயல்படுத்த எங்களுக்கு ஞானம் தார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்கு தேவையானபடி நீர் பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாருக்காக பேசினீரோ எவருக்காக பேசினீரோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு இந்த செய்தி திடப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க நீர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் என் நேசர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு அவர்கள் எல்லா பாடுகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுத்து வழிநடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அன்பு கிருபை எங்களை தாங்கட்டும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடியேனுடைய செய்தியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசியிலே கேட்பதற்கு வசதியாக பிளே ஸ்டோரிலே லவ் ஜாய் டிவி என்று நீங்கள் டைப் செய்தீர்களே என்றால் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னீங்கன்னா எப்போ நீங்கள் விரும்பினாலும் அதை தொட்டு என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க முடியும். இவ்விதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.